மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. உரத்த நாடு அருகே புயல் பாதிப்புகளை பார்வையிட வந்த 4 அமைச்சர்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 101வது பிறந்த நாளையொட்டி டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை. சிவகங்கை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. புயல் பாதித்த இடங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 13 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. இணையத்தில் மருந்து விற்பனையை தடை செய்ய நடுவண் அரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக தமிழக அரசு தகவல். கஜா புயல் காரணமாக புதுக்கோட்டையில் 6 லட்சம் தென்னை மரங்கள் சேதம், விவசாயிகள் கவலை. கர்நாடக மாநிலத்துக்கு பேரிடர் நிதியுதவியாக 546 கோடி ரூபாய் வழங்க நடுவண் அரசு ஒப்புதல். கஜா புயலை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி நடுவண் அரசுக்கு சரத்குமார் வலியுறுத்தல். ஊழல் குற்றச்சாட்டில் நிசான் மகிழுந்து நிறுவன அதிபர் கார்லோஸ் கோஸ் ஜப்பானில் கைது. லண்டனில் நடைபெற்ற ATP டென்னிஸ் தொடரின் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் ஸ்ரவ் வெற்றி. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.